ஹாய் ஹலோ பிளேடர்ஸ், வெல்கம் பேக் டு கேஎச் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல். நம்ம சென்ன இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிட்டீங்கன்னா, டைட்டில் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி எஸ் பெயின் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாருங்க. பேபிலன் பஸ்ட் டைனமைட் பேட்டில் அப்கமிங் எபிசோடோட டைட்டில் வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த லீக்ல டைட்டில் இருக்கிற ஒரே ஒரு டைட்டில் வந்து பெயினை டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம சம் ஸ்டோரி லீக்ஸ் கிடைச்சிருக்கு. பெயின் வந்ததுக்கு அப்புறம் மீன் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி லீக்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து லீக்னு சொல்ல முடியாது, ரூமர்ஸ் சொல்லலாம். ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டேட் வீடியோ கிளப்லாம் வீடியோ பார்க்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்துக்கு பெல் அக்கனை பிரஸ் பண்ணிக்கோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேபி லைட் பஸ்ட் டிபி 41 எபிசோடோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்மார்டல் பேர்ட் ப்ராமினன்ஸ் ஃபீனிக்ஸ். எஸ் இங்க ஃபீனிக்ஸ் தாங்க அவங்க டீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கலாம், என்ன நீ அந்த இமேஜ் ஸ்கிரீன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு. யூடியூப்ல நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால என்னால் ஸ்கிரீன் பண்ண முடியல. இத்தனைக்கு அது வந்து லீக்டு இமேஜ். ஸோ அதனால தான். பட் எனிவேஸ் இது 100% ரியல் தான். நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இம்மார்டல் பேர்ட் ப்ராமினன்ஸ் ஃபீனிக்ஸ் தான், அப்சல்யூட்லி ஃபீனிக்ஸ் தான் அவங்க டீஸ் பண்றாங்க. ஃபீனிக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. பட் புது ஓனர் பெயின் வர போறாரு. அதுதான் எனக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைவை தாண்டி பெயினுக்கு அப்படி என்ன டிசைன் கொடுக்க போறாங்க, எப்படி கேரக்டர் ஆர்க் கொடுக்க போறாங்க அப்படி தெரியல. பாப்பம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பெரிய இன்சிடென்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெயின் வந்ததுக்கு அப்புறம் பேபிள் பஸ்ட் டிபியோட மொத்த ஸ்டோரியுமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பிரளயமே நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் சொல்றதெல்லாம் மேக்ஸிமம் பொய்யா தான் இருக்கும். பட் இது உண்மையில நடந்துச்சாலும் நல்லா இருக்கும். பெரிய பிரளயமே நடக்குது அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பாப்பம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான ரூமர் படித்தேன், லீக் படித்தேன். ஸோ அந்த லீக்கை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். திருப்பி சொல்லிக்கிறேன், இது உண்மையே நடக்குமான்னு கேட்டால் டவுட் தான். பட் நடந்தா உண்மையில நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வீடியோல படிச்ச லீக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பொய்யா தான் இருக்குது. அதனால நான் எதுக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு பிடிச்ச லீக் வந்து பெயின் வந்து ரெண்டாவது வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்சல்யூட்லி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரஷத் தான் வந்து மெயின் வில்லன் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டாவது வில்லனா வந்து பெயினை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படிங்கிறீங்கன்னா, எப்படி நம்ம ஃபைவ் வந்து டர்போல வந்து ஒரு மெயின் வில்லன் அண்ட் செகண்ட் வில்லனா நம்ம ஹைட் இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாபம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நடந்தா உண்மையில நல்லா இருக்கும். அண்ட் ரெண்டாவது லீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபையோட சாரி பெயினோட பேக் ஸ்டோரி சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் பெயினுக்கு எப்படி அவரோட ஃபீனிக்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற பேக் ஸ்டோரி சொல்லப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்சல்யூட்லி இது நடந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா லோடின்க்கு எப்படி லூயினார் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத இன்னும் வரைக்கும் கிளியர் அண்ட் கட்டாக சொல்லப்படலை. உண்மையிலே பேக் ஸ்டோரி கொடுத்தா நல்லா இருக்கும், அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். தேர்டு, இது வந்து உண்மையிலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன லீக் அப்படின்னா, பெயின் வந்து டார்க் பவர் அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பிகாஸ் பெயின் வந்து ஃபீனிக்ஸோட ரெண்டாவது ஓனர் தான். சரியா? ஃபீனிக்ஸோட ஃபஸ்ட்டு ஓனருக்கு தான் டார்க் பவர் இருக்கலாம். ஃபீனிக்ஸ் அவரோட டார்க் பவரை ஷேர் பண்ண விரும்ப மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர் போகுது. கேட்க கொஞ்சம் சில்லியாக இருக்கலாம், பட் உண்மையிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெயின் கிட்ட டார்க் பவர் இருந்தால் நல்லா இருக்குமா நல்லா அப்படிங்கறத கேளுங்க. பண்ணுங்க இதெல்லாம் நம்ம விரும்பி சொல்ல முடியும் வந்திருக்கிறோம். நன்றி. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணா இதெல்லாம் 100% நடக்குமா அப்படிங்கிறீங்க. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், பட் நடந்த உண்மையிலே நல்லா இருக்கும். இதை நம்ம விரும்பி சொல்ல முடியும் வந்திருக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ கொண்ட தொடர்ந்து வியூஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் லீக் படிச்சிங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். இதோ நம்ம விரும்பி சொல்ல முடியும். பை, டேக் கேர், சியோ.